ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விபி கிச்சனில் ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கிட்டு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. ரெண்டு பழுத்த தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நான் கத்திரிக்காய் நீள நீளமாக வெட்டியிருக்கேன். தேவைப்பட்டால் கத்திரிக்காய் முனையில் ப்ளஸ் மாதிரி வெட்டி முழு கத்திரிக்காய் மாதிரி கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைசல கத்திரிக்காய் கூட சேர்த்துடலாம். இப்போ புளி கரைசலோட கத்திரிக்காய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு ஹைலைட்டே வந்து வேர்க்கடலை தான். வேர்க்கடலை வறுத்து இப்போ ஜாரில் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துருங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.